சிவகங்கை மாவட்டத்தில் 15 வயது சிறுமியை 5 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனதாக புகார் எழுந்திருக்கு. 5 பேரையும் போலீஸார் கைது பண்ணி விசாரணை நடத்திட்டுருக்காங்க. இந்த கொடுமை நடந்ததுனுடைய பின்னணி என்ன, போலீஸார் அவங்களை எப்படி கைது பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்க்கலாம். பதினைந்து வயது அப்பாவி சிறுமியை காரில் கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் போலீசில் சிக்கியுள்ளனர். சிவகங்கை அருகே ஒரு கிராமத்தில் கடந்த 10ஆம் தேதி இரவு வீட்டின் வெளி திண்ணையில் தாயுடன் 2 சிறுமிகள் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு காரில் இருந்த 5 நபர்கள் அந்த வீட்டை நோட்டமிட்டு அருகே சென்றனர். அதன் பின்னர் நடந்ததை இந்த சிறுமியே கூறுகிறார். வண்டியை திருப்பிட்டு லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் பேசினாங்கட்டே. ஃபோன் பேசிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டா, ஒருத்தர் ஆத்தி மரத்துக்கிட்ட இருந்தாங்க. ஆத்தி மரத்துக்கிட்ட நிற்கும்போது 2 பேரும் வீட்டுக்கு வந்தால் செல் லைட் அடிச்சிட்டாங்க. செல் லைட் அடித்து இந்த பொண்ணா இந்த பொண்ணான்னு கேட்கும்போது, எங்கள் அம்மாவோட தங்கச்சி நின்றோன்னே, இந்த பொண்ணு தடா அப்படின்னு சொல்லி அம்மாவை என்னப்பான்னு கேட்கும்போது, என்ன நொன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க. திட்டிட்டு அம்மா ஒரே தள்ள தள்ளி விட்டு தங்கச்சியை தூக்கிக்கிட்டு, அப்போ நானும் என் தங்கச்சி பின்னாடி வரும்போது ஒருத்தர் வந்து கத்தியை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. கத்தி எடுத்துக்கிட்டு வந்தோடனே எங்கள் அம்மா அப்படி சுற்றி வந்தாங்க வண்டி நம்பர் பார்க்குறதுக்கு. அவங்க அங்கிட்டு இங்கே வந்தேனா கொண்டு அப்படி வண்டின்னு சொல்லிட்டு அங்கிட்டு மிரட்டிட்டாங்க. மிரட்டினோடனே கார் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. போயிட்டு திரும்ப இந்த ரிட்டனில் வந்தாங்க. வரும்போது சி கார் நம்பரை பார்த்துருவோம் சொல்லிட்டு வேகமாக வரும்போது காரை அழுத்திக்கிட்டு போயிட்டாங்க. பாலியல் பலாத்காரம் செய்த நிலையில் அந்த சிறுமி எவ்வாறு வீடு சேர்ந்தார் என்பதையும் இவர் கூறுகிறார். இதில் வந்து ரொம்ப அசிங்கமான படுத்திருக்காங்க. 4 பேர் படுத்துட்டு திரும்பி கூட்டிக்கிட்டு வந்து மேலப்பங்குடி பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட போயிருக்காங்க. தங்கச்சி சொல்லியிருக்கு, இல்லைண்ணே என்னை கீழப்பங்குடி பஸ் ஸ்டாப்பில் கூட இறக்கி விடுங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே, கீழப்பங்குடி பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டோன்னா தங்கச்சி ஒரே பாதையாக பேண்டிப்பட்டி வந்து இப்படி வீட்டுக்கு வந்துருச்சு. வந்து முந்திரிக்கையில் வந்து இங்கே போலீஸ் எஸ்ஏ எல்லாம் இங்கே பேசிக்கிருந்தான். பேசிக்கிருக்கும்போது என்ன வீட்டுக்கு போலீஸை சொன்னாங்க, நகை நட்டு பிள்ளை தங்கச்சி எடுத்துக்கிட்டு போயிருக்கான்னு போய் பார்த்தா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. போய் நான் பார்க்க போகும்போது அண்ணனே வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் சின்ன அண்ணனு வீட்டுக்கு வந்தோடனே அண்ணன் சொன்னாங்க, என்ன தங்கச்சி வீட்டுக்குள்ளே ரொம்ப சவுண்டு அது அழுகு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொன்னோன்னே, திறனே யார் தங்கச்சி எல்லாம் அங்கே தானே இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் லைட்டை வாங்கிட்டு போனாங்க. லைட்டை வாங்கிட்டு போகும்போது தங்கச்சி ஒரு அழுக அழுதுகிட்டு வந்துட்டு அடுத்து போய் போலீஸ் எல்லாம் போய் விசாரிக்கும் போது இந்த மாதிரி பண்ணிட்டாங்கம்மா அண்ணைய அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு மதுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. அதையடுத்து சிவகங்கை மகளிர் காவல் நிலையத்தில் தாய் புகார் செய்தார். பாதிக்கப்பட்ட சிறுமி சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இளையான்குடி அருகே சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு கார் நிற்காமல் சென்றது. போலீசார் அதனை துரத்தி சென்றுள்ளனர். அந்த கார் சாலையோரம் சென்று கொண்டிருந்த மின்வாரிய தற்காலிக பணியாளர் முருகேசன் மீது மோதவே அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். அங்கிருந்த பொதுமக்கள் உதவியுடன் போலீசார் காரை சுற்றி வளைத்தனர். காருக்குள் இருந்த மணக்குளம் வர்மா பாண்டி, அருண் பாண்டி, மதுரையைச் சேர்ந்த பிரபாகரன், சிரஞ்சீவி மற்றும் சென்னையைச் சேர்ந்த சுலைமான் என 5 பேர் சிக்கினர். முதற்கட்ட விசாரணையில் பர்மா பாண்டி மீது நகை கொள்ளை வழக்குகள், வழிப்பறி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன என தெரிய வந்துள்ளது. இவர்கள் மீது சிவகங்கை மகளிர் காவல் நிலையத்தில் கடத்தல், பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட கிராமத்தில் ஆங்காங்கே வீடுகள் இருப்பதால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்றும், அருகில் உள்ள டாஸ்மாக் கடையால் இதுபோன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்றும் கூறுகின்றனர் இவர்கள். கீழப்பங்குடியில் வந்து இந்த மாதிரி கடைகள் பாதி ரொம்ப இருக்கிறனால பெரும்பாலும் மேக்சிமம் வந்து பாட்டிகள் வாங்குறதுக்குன்னே கடை வந்து சாராய கடைங்க கிடையாது. லூஸ்லேயும் கிடைக்கிறனால எனி டைம் எங்கே வேணாலும் வாங்கிக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அங்கங்கே வந்து பசங்க உட்காந்துக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. பெண்கள் வந்து சைக்கிளில் போக முடியலை. பெண்களுமே பெரும்பாலும் நாங்களுமே பெரியவளுமே பைக்கில் போக முடியலை, வர முடியலை. ரொம்ப வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. இது எனி டைம்னு சொல்ல முடியாது, அன்டைமில் கூட இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தங்க பாதுகாப்பும் இழப்பீடும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் இவர். இந்த பொண்ணை இப்போ போலீஸ் தக்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆளை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஆனால் இங்கே யாருக்குமே பாதுகாப்பே சுத்தமாக கிடையாது.
அந்த பொண்ணுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து கொடுத்து மாநில மகளிர் ஆணையம், தேசிய மனித உரிமை கழகம் இவங்கெல்லாம் தலையிட்டு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், அவங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லணும். இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட தரப்பின் கோரிக்கை.